முட்டை விற்பனை சம்பந்தமாக கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயம் செய்து அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது முட்டைக்கான புதிய அதிகபட்ச விலையினை இன்றைய தினத்துக்குள் நிர்ணயித்து அறிவிக்குமாறு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்ப ஏற்கனவே வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்ட அந்த கட்டுப்பாட்டு விலையின் அடிப்படையில் வெள்ளை முட்டை ஒன்று நாற்பது மூன்று ரூபாவாகவும் சிவப்பு முட்டை ஒன்று நாற்பத்து ஐந்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்று தான் அறிவிக்கப்பட்டது எங்கேயாவது நீங்கள் இப்போ கொஞ்ச காலமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்ன நீங்கள் நாற்பத்தைந்து ரூபாவுக்கு முட்டையை வாங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆண்டு இருந்திருக்க வாய்ப்பே இல்லை எல்லாம் ஐம்பது ரூபாவுக்கு மேலே தான் ஆகவே வெள்ளை முட்டை ஒன்று நாற்பத்தி மூன்று ரூபாய் சிவப்பு ஒன்று நாற்பத்தி ஐந்து ரூபாய் இப்படித்தான் நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒரு வர்த்தமானி அறிவித்தலை கட்டுப்பாட்டு விலை சம்பந்தமாக அறிவித்தார்கள் ஆனால் அது செயல் வடிவம் பெறவே இல்லை நுகர்வோர் அதிகார சபை நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினால் வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானி அறிவித்தலை இப்போ நீதிமன்றமே ரத்து செய்துவிட்டது ஆகவே புதிய விலையை அறிவிக்கடுவான் இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது யார் யார் வழக்கு போட்டது நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை அறிவித்த அறிவித்தலை எதிர்த்து நீதிமன்றத்தின் வாசல்படி ஏறியது யார் முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தினர் அவர்கள் தான் போய் நீதிமன்றத்தின் வாசல்படி ஏறினார்கள் வழக்கு போட்டார்கள் இப்போ வழக்கில் அந்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்திருக்கிறார்கள் அப்படியானால் முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை தோற்று போயிருக்கிறது உண்மையில் முட்டை ஒன்றை உற்பத்தி செய்யறதுக்கு இந்த கோழிக்கு வழங்குற தீவனம் எல்லாம் பார்த்தா ஒரு முட்டைக்கு எப்படியும் இருபத்தைந்து ரூபாய் வரைக்கும் தான் செலவாகுதாமண்டெல்லாம் சில புள்ளி விவரங்கள் வெளியாகி இருந்தன அப்படி பார்த்தா இருபத்தைந்து ரூபாண்டா சரி ஒரு முப்பத்தைந்து ரூபாய் நாற்பத்தைந்து ரூபாய் ஐம்பத்தைந்து ரூபா கூட பரவாயில்லைன்னு பார்ப்போமே இவர்கள் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்செல்லாம் பூவில்லையா பார்க்கிறார்கள் ஆனால் இப்போ நீதிமன்றம் நாற்பத்து ஐந்து நாற்பத்து மூன்று ரூபாய் அதே மாதிரி நாற்பத்து ஐந்து ரூபாய் அப்படின்ற விலை சரிவராது அது முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தினால் தாங்கிக் கொள்ள முடியாத விலை அதனால் விலை இதை விட அதிகரிக்கப்பட வேண்டும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு வராத மாதிரி ஒரு புதிய விலையை நிர்ணயுங்கள் என்று நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு நீதிமன்றம் நேற்றைய நாளில் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது